அஸ்ஸலாமு அலைக்கும் மாணவர்களே, இன்று நாம் கூட்டல் விருத்தியின் மூன்றாவது பாடவேளை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய காணொளிகளை நீங்கள் அடுத்தவருக்கும் பகிர்வதன் மூலம் என்னுடைய கற்பித்தல் எல்லா மாணவர்களுக்கும் சென்றடையும். அது ஒரு சதகத்துல் ஜாரியாவாக உங்களுக்கும் எனக்கும் அமையும் என கூறி நாம் நேரடியாக பார்த்துக்கொள் நுழைவோம். இங்கு காட்டப்பட்ட வினா ஏழாவது உறுப்பு 38 பன்னிரெண்டாம் உறுப்பு 63 ஆகும். முதலாவது கேள்வி ஏஐ காண்க, இரண்டாவது கேள்வி டிஐ காண்க, மூன்றாவது கேள்வி 10வது உறுப்பு யாரு, நாலாவது கேள்வி 250 எத்தனையாம் உறுப்பு, முதல் 10 உறுப்புகளின் கூட்டுத்தொகை என்ன, இது போன்ற வினாக்களை நாம் தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். அது எப்படி நாம் செய்ய போகிறோம் என்பதனை இங்கு பார்ப்போம். ஏழாவது உறுப்பு 38. நமக்கு தெரியும், நாம் ஏற்கனவே போட்ட வீடியோவில் கூறியிருந்தோம், ஏழாவது உறுப்பு என்றால் ஏ சக ஆர்டி. ஏ சக ஆர்டி ஏழாம் உறுப்பு என்றால் டியின் குணகத்தில் ஒன்று குறையும். இது எவ்வளவு? 38. அதே போல் 12வது உறுப்பு 63. எனவே ஏ சக 11 டி சமன் 63. இது ஒருங்கமை சமன்பாட்டு வடிவில் உள்ளது. நாம் இதற்கு முன்பு பார்த்திருக்கிறோம், ஒருங்கமை சமன்பாடு நாம் ஏற்கனவே கற்றிருக்கிறோம். எனவே உங்களுக்கு தெரியும், இந்த இரண்டு ஏனுடைய குணகங்களும் சமன். எனவே ஒரே குறி, ஒன்றிலிருந்து ஒன்றை நாம் கழித்தால் இந்த ஏ இல்லாமல் போய்விடும். எனவே நாம் இரண்டாவது சமன்பாட்டிலிருந்து கழிக்க வேண்டும் மூலாவது சமன்பாட்டை. எனவே ஏ ஓட்டோமேட்டிக்காக போய்த்திடும். அது 11 டியிலிருந்து கழிக்கோணும் 6 டிஏ சமன் 63லிருந்து நம்ம கழிக்கோணும் 38 கழிச்சமண்டா 25. இப்போ பாருங்கள், 5 டி 11ல் 6 போன 5 டி சமன் 25. எனவே டி சமன் 25ன் கீழ் 5, 25ன் கீழ் 5 டி சமன் 5. டி நாம் கண்டுபிடித்துட்டோம், டி சமன் 5. இப்போது நாம் ஏ காண வேண்டும். வளமையான ஒருங்கை சமன்பாட்டில் நாம் எவ்வாறு பிரதிடுகிறோமோ அதே போல் தான் இங்கும் செய்ய வேண்டும். முதலாவது சமன்பாட்டில் டி சமன் 5 முதலாவது சமன்பாடும், ஏ சாக 6 டி சமன் 38. ஏ நமக்கு தெரியாது, 6 தர டி தெரியும், 5 சமன் 38. ஏ சாக 6 5 30 சமன் 38. நமக்கு ஏ வேண்டும், 30 அங்கல கொண்டு போவோம். ஏ சமன் 38 சக 30 அங்கல போச்சுன்னா சய 30 மாறும். எனவே ஏ சமன் 8. நமக்கு தெரியும் ஏ சமன் எவ்வளோ, ஏ சமன் எவ்வளோன்னு சொன்னா 8. இப்போ நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் வழங்கிட்டு, ஏ தெரியும் 8, டி தெரியும் 5. நம்ம இப்போ அழகான முறையில் தொடர வாடி வாழலாம். பாருங்க, அவன் ஏ மூலாம் உறுப்பு 8 கமா டி 5, அப்போ 8 5 கூட்டுங்க 13, இதில் கூட்டுங்க அப்போ எத்தனை 18. எனவே இவ்வாறு செல்லும். உங்களுக்கு தெரியும் 8 5 13 13 5 18 என்றவாறு செல்லும். இப்போது 10வது உறுப்பு யாது உங்களுக்கு தெரியும், 10வது உறுப்பு யாது என்று கேட்டால், நான் இதை
அடித்து விடுகிறேன். பத்தாவது உறுப்பு யார் கேட்டால் டி என் சமன் ஏ சக என் சய ஒன்று டி ஏது நம்ம தெரியும் எட்டு கண்டுபிடிச்சிட்டோம். சக என் பத்தாவது டி பத்து அப்ப பத்து சய ஒன்று டி எத்தனை கண்டுபிடிச்சிக்காம் அஞ்சு. இப்போ பாருங்க எட்டு சக ஒன்பது தர அஞ்சு பத்துல ரெண்டு போன ஒன்பது ஒன்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு. அப்போ எட்டு சக ஒன்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு. இப்போ நாற்பத்தஞ்சை மட்டும் கூட்டுங்க ஐம்பத்தி மூன்று. இதை பத்தாவது உறுப்பு ஐம்பத்தி மூன்று. சரி மாணவர்களே, மற்றொரு புதிய அலகில் உங்களை நான் சந்திக்க இருக்கின்றேன். அதற்கிடையில் கற்பித்த விடயங்களில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தயவுசெய்து எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக அல்லது மெசேஞ்சர் மூலமாக நீங்கள் தெரியப்படுத்தலாம். என்னுடைய தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு தெரிய நினைக்கின்றேன், இதில் நான் குறித்து விடுகின்றேன். 0797-693-99. எந்த அலகில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லை, நாம் அந்த அலகினை ஒவ்வொன்றாக உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம்.